வணக்கம். சிவயோகி குருவடி போற்றி. ஔவை குரலில் இரண்டாவது அதிகாரம், உடம்பின் பயன், அதில் இரண்டாவது குரல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உணர்வாவெல்லாம் உடம்பின் பயனே உணர்க உணர்வுடையார். ஓகே, உணர்வாவெல்லாம் உடம்பின் பயனே, அதாவது உணர்வது, நம்ம உணர்றது எல்லாமே வந்து இந்த உடம்போட பயன்தான். அதாவது என்னென்னா, ஒரு பிரியாணி சாப்பிட்றதோ, சரி சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம், சாப்பிட்றது, முகர்றது, அப்புறம் கேட்குறது, அப்புறம் பார்க்குறது, அப்புறம் பரிசத்தால் உணர்றது, இது எல்லாமே வந்து உடம்பாலேயே பயன்தான். அதாவது புலனறிவுகள் அனைத்துமே நமக்கு கிடைக்குது இல்லையா, இந்த புலனறிவுகள் அனைத்துமே வந்து இந்த உடம்புல தான். இந்த உடம்பு இல்லை அப்படின்னா இந்த புலனறிவுகள் நம்மளால் அனுபவிக்க முடியாது, புலன்களால் கிடைக்கும் இன்பங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.